சார், நாங்கள் அறந்தாங்கி தாலுக்கா மஞ்சக்கரை கிராமம், வைராண்டி, மஞ்சக்கரை வைராண்டி கிராமம். அங்கே வந்து இப்போது கொஞ்ச நாளைக்கு வந்து குளம் வந்து ஏலத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தண்ணி வந்து மழையிலனால ரொம்ப குறுகி போயிடுச்சு. அதில் வந்து ஏலம் விட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஏலத்துக்கிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேர் ஏலம் எடுத்துருந்தாங்க. மற்ற பக்கத்து கிராமம் கூத்தங்குடியிலேருந்து வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அந்த ஏலம் எடுத்த ரெண்டு பேரும் போய் ஏலம் விட்டாச்சு, நீங்கள் வந்து மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு, இல்லை நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது பக்கத்து கூத்தங்குடி எஸ்சி குடியிருப்பு சேர்ந்தவங்க. அப்போ வந்து இவங்க கேட்கும்போது பிடிச்சிட்டே இருந்தாங்க, ஒரு அஞ்சாறு நாள் தொடர்ந்து பிடிச்சிட்டே இருந்தாங்க, சொல்கிறது கேட்கவே இல்லை. ஏலம் எடுத்தவங்க போய் போய் சொல்லிட்டு தான் வந்தாங்க, நீர்ப்பாசன தலைவர்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க, யாரும் சொன்னது கேட்கவே இல்லை. திருப்பி இப்போது நியூ இயர், அப்போது நியூ இயர் அன்னைக்கு மதியம் ரெண்டு பேர் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ போய் இந்த ஏழை எடுத்தவங்க ரெண்டு பேர் போய் கேட்கும் பொழுது, இல்லை நாங்கள் பிடிப்போம், எங்கள் ஊராளுங்க பிடிக்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா நாங்கள் நீர் பாசனத்தில் சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு அந்த ஏழை எடுத்தவங்க வந்துட்டாங்க. வந்த பிறகு திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தப்பான தகவல் இந்த மாதிரி இதுங்க, தப்பான தகவல் வந்து நியூஸில் பரப்பி கேஸ் கொடுத்துட்டாங்க அந்த ஏழை எடுத்தவங்க ரெண்டு பேர் மேலேயும். இந்த மாதிரி எங்களை குடிக்க வந்தோம், இந்த மாதிரி வரட்டாங்க, அது மாதிரி ரொம்ப அனாரோக்கியமான நியூஸ் தகவலான நியூஸை வந்து வெளிப்பரப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுக்கலான்ட்டு எல்லாம் கிராமம் ஒத்துழைச்சிக்கு வைராண்டி மஞ்சக்கரை கிராமம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். சின்ன ஒரு இது இருந்தாலும் உடனே டக்கு பிசிஆர் கேஸ் போட்டு எங்களை மிரட்டி இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். நாங்கள் மேம்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். இதுன்னு இல்லை, இது மாதிரி ஒரு 10 கேஸு பக்கம் எங்களில் பாதிச்சிருக்கோம். நாங்கள் ஏதாவது ஒன்றுனா ஒரு சின்ன இது இருந்தாலும் உடனே அவங்க பிசிஆரில் போட்டுடுறாங்க, அதை சொல்லி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதனால் இது வந்து மேடம் வந்து ஏதாவது ஒரு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றதுனால நாங்கள் அவங்களை தேடி வந்திருக்கோம். அவங்க போலீஸ்காரங்களாம் வந்து விசாரணை பண்ணாங்க, விசாரணை பண்ணாலும் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் வருது, அதனால் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து நாங்கள், நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தாலும் இந்த கேஸ் பொய்யாக இருந்தாலும் அவங்க ப்ரெஷர் பண்ணுறதுனால நாங்கள் கேஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பிலாம் வந்தார். ஆனால் எங்களை வந்து அதை விசாரிக்கவே கிடையாது, இன்ஸ்பெக்டர் தான் எங்கள்கிட்ட வந்து விசாரித்தாங்க. டிஎஸ்பி வந்தார், ஸ்பாட்டை பார்த்தார், ஃபோட்டோ எடுத்தார், இல்லை இது கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது மாதிரி நாங்கள் விவசாயிகள்லாம் கொஞ்சம் ஏழையாக உள்ளவங்களும் நாங்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம், இதுக்கு சரியான ஒரு முடிவு சொல்லணும். எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் பிசிஆர் பிசிஆர்னு சொல்லி வந்து எங்களை வந்து இது பண்ணுறாங்க. என் பேர் அனிதா, மஞ்சக்கரை வைராண்டி அறந்தாங்க தாலுக்கா கிராமத்துலேருந்து வரேன் சார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் கிடையாது. மீன் பிடிச்சவங்கள மீன் பிடிக்க வேண்டான்னு சொல்லி போச்சுன்னதுக்காக அவங்க மேலே தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சேர்ந்ததெல்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். அதுக்கு தான் நாங்கள் கலெக்டரை பார்த்து நேராக பேசிட்டு போகும்போது தான் நாங்கள் வந்தோம். ஒரு புடவை ஜாக்கெட்டை போட்டு ஒரு டிவியில் ஒரு நியூஸ் வருது சார், காலைல நான் பார்க்குறேன், நியூஸ்லாம் வருது, புடவை ஜாக்கெட்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்தவங்க ஏன் அந்த பிரச்சனை நடக்கிறப்ப ஏன் எடுக்கலை, அதுக்கு யார் காரணம்? இல்லாத சம்பவத்தை சோடிச்சு பண்ணுறாங்க. இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். எங்கள் மஞ்சக்கரை வைராண்டி கிராமத்துக்கு ஒரு நியாயம் வேணும். அரசு டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க வந்து ஊர்ல விசாரிக்க சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.